ஹாய் ஹலோ, வெல்கம் டு மின்ஸ்ட்ரி கிச்சன். நான் தான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தவளை அடை. இது ரொம்ப பழங்காலத்து டிஷ்ஷு. இதை எப்படி செய்யலான்னு இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2:1/2 ரேஷியோவில் அரிசியும் துவரம்பருப்பும் எடுத்துக்கோங்க. அதாவது 2 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம், மிக்சியில் கூட அரைக்கலாம். கொஞ்சம் குறைக்குறப்பாக அரைச்சி எடுக்கணும். அதோட வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ வந்து அது அரிசி ஊற வைக்கும் போதே ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க, அதையும் அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இஞ்சிலாம் நம்ம போடல, அதனால பெருங்காயம். இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி வெங்கல பாத்திரம், ஹெவி பாட்டம், அதாவது ரொம்ப வெயிட்டான வெங்கல பாத்திரம், இல்லை பித்தளை பாத்திரம், இல்லை செம்பு பாத்திரம், அந்த மாதிரி தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மாவை வந்து உருண்டை பிடிச்சிட்டு அதை வந்து வாழை இலை இல்லைன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதாவது அடை மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதை எடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் முதல் அடை மட்டும் நடுவில் போடுங்க. போட்டுட்டு மீதி அடைலாம் வந்து அதே மாதிரி செஞ்சு அதோட வால்ஸில் ஒட்டி விடுங்க. அதாவது அந்த பாத்திரத்தோட சைடில் வந்து ஒட்டி விடுங்க. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த வெங்கல பாத்திரத்து மேலே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். அது மேலே மூடி வச்சிடணும். இது மூடி வைக்கிறதுனால வந்து அந்த ஆவிலேயே நல்லா வெந்துடும், உங்களுக்கு வந்து சைடில் ஒட்டாது, ஈஸியாக திருப்பி போடலாம். திருப்பி போடுங்க. இன்னொரு பக்கமும் வேகட்டும், இன்னொரு பக்கமும் முறுகு முறுன்னு ஆகட்டும். நிறைய எண்ணெய் உரியாது. இதை வந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள் தேங்காய் சட்னியோட. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இது வந்து இப்போ வந்து நம்ம ஆயில் கம்மியாக சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க தவாவில் கூட செய்யலாம். வெங்கல பாத்திரம்லாம் இல்லை அப்படின்றவங்க தோசை தவாவில் இந்த மாதிரி அடையை செஞ்சு அது மேலே போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி போட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷு, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.